வணக்கம் மெகா டிவி நேயர்களே, இன்னைக்கு நம்ம உணவை மருந்து செக்மெண்ட்ல பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா, நம்ம சமைக்கக்கூடிய பாத்திரங்கள், அந்த பாத்திரங்கள் கூட நம்மளுடைய ஊட்டச்சத்தை தீர்மானிக்குதுங்க. ஆமாங்க, குக்வேரோடைய எஃபெக்டை பத்தி தான் இன்னைக்கு செக்மெண்ட்ல பேச போறேன். ஸோ நம்மள வந்து பெரும்பாலும் வந்து இந்த ஃப்ரேஸை சொல்லுவோம், ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு. பட் அது சொல்கிறதோட சரி எத்தனை பேர் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு காலத்தில் வந்து நம்ம பல்லு தேய்க்கிறதுக்கு வேப்பங்குச்சியை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், கறி துண்டுகளை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பல்லு வலி அப்படின்னா வந்து வாயில் வந்து கிராம்பு வச்சுப்போம். ஸோ அது அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக மாறி மாறி அப்புறம் டூத் பேஸ்ட்டுக்கு மாறினோம். ஸோ யாராவது கறியில் பல்லு தேய்க்கிறாங்கன்னா என்ன அந்த காலத்துலேயே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே டூத் பேஸ்ட்டில் கறி துண்டு வந்துருச்சு, வேப்பம் குச்சியை வந்து சேர்த்துட்டாங்க, கிராம்பை சேர்த்துட்டாங்க, எல்லாமே வந்துருச்சுங்க. ஸோ நம்ம வந்து பழசை வந்து அதுலேருந்து மாறி 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 புதுசுக்கு மாறி கடைசியில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா பழைய அதே ஸ்டேட்டுக்கு தான் நம்ம வந்து வரோம். ஸோ நம்ம எப்போவுமே நம்மளுடைய வேரை மறக்கவே கூடாதுங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய பாத்திரங்கள் யூஸ் பண்ணுற முறையும். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து இரும்பினால் ஆன பாத்திரங்களை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி மண் சட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, இன்னமும் கிராமத்து சைடில் அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து நம்ம மறந்துட்டோம். ஸோ அதை மறந்து இப்போ வந்து ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், நான்ஸ்டிக் வேர் எல்லாத்துக்குமே மாறியாச்சு. பட் சமைக்கிற பாத்திரத்தினால என்ன பெருசாக வந்து அஃபெக்ட் ஆக போகுது ஊட்டச்சத்து அப்படின்னு யோசிக்கலாம். பட் இதில் வந்து நான் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கேங்க. நான் எம்ஃபில் பண்ணும்போது என்னுடைய ரிசர்ச் பேப்பரே பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் வந்து எப்படி நம்மளுடைய சமையல் பண்ணும்போது அதில் இருக்கிற அந்த நியூட்ரியன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத தான் நான் தீசிஸே பண்ணேன். ஸோ இதில் வந்து என்னென்ன பாத்திரங்களை நான் உபயோகப்படுத்துகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுமினியம், இரும்பு கடாய், அப்புறம் வந்து மண் கடாய். ஸோ இது மூணுத்தை தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் வந்து நான் பார்த்த நியூட்ரியன்ஸ் என்னென்ன அனலைஸ் பண்ணேன் அப்படின்னா, வைட்டமின் சி, அயன் அண்ட் ஃபோலேட், அதாவது ஃபோலிக் ஆசிட். ஸோ இது மூணுத்தையும் வந்து எப்படி அனலைஸ் பண்ணேன், ஒரு நாலு வகையான கீரையை எடுத்துக்கிட்டேங்க. அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரை அண்ட் முருங்கைக்கீரை. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரே மாதிரி ப்ரிப்பரேஷனில் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பாத்திரத்துலேயும் ஒரு ஒரு கடாயிலையும் போட்டு சமையல் செஞ்சு பார்த்தேன். ஸோ சமைச்சதுக்கப்புறமா அதோடைய சத்துக்கள் எப்படி மாறுது அப்படிங்கிறதையும் பார்க்குறேன். ஸோ இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமையலுக்கு முன்னாடி அந்த கீரைகளில் என்ன சத்து இருந்தது அதையும் அனலைஸ் பண்ணணும். அதே மாதிரி சமைச்ச பிற்பாடு அந்த கீரைகளில் என்ன சத்துக்கள் வந்து மாறியிருக்கு அதையும் பார்க்கணும். ஸோ எல்லாத்தையும் பார்த்த பிறகு என்ன நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, நம்மளுடைய இரும்பு வானா இருக்கு இல்லைங்களா, இரும்பு கடாய். ஸோ அதில் நம்ம கீரையை சமைக்கும்போது, கீரை நிலங்க எந்த காய்கறியை சமைக்கும் போதும் அதில் வந்து அந்த இரும்பு சத்து அவ்வளோ அபரிமிதமாக அதிகமாகுதுங்க. ஆமாங்க, நம்ம சமைக்கும் போது அந்த இரும்பு கடாயில் இருக்கிற இரும்பு துகள்கள் நம்மளுடைய சாப்பாட்டோட மிக்ஸ் ஆகும். பயப்படாதீங்க. ஸோ இந்த இரும்பு துகள்கள் வந்து நம்மளுடைய உடம்புனால டைஜஸ்ட் பண்ணக்கூடிய இரும்பு துகள்கள் தான். ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீரையில் வந்து இப்போ எப்போவுமே பெரும்பாலும் வந்து இரும்பு சத்து அதிகம். ஸோ நான் பண்ணும்போது இந்த இரும்பு கடாயில் சமைக்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 50% வந்து இந்த அயன் கண்டென்ட் ஜாஸ்தியாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மண் சட்டி இருக்குது இல்லையா, மண் கடாய், அப்புறம் இந்த அலுமினியம் கடாய், இதுலேயும் சமைச்சும்போது இதுலேருந்து கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, இந்த மண் சட்டியில் சமைக்கும்போது வைட்டமின் சி கண்டென்ட் வந்து பெருமளவில் பாதுகாக்கப்பட்டதுங்க, ரொம்ப வந்து லாஸ் ஆகலை. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபோலிக் ஆசிட் இதுவுமே வந்து ரொம்ப லாஸ் ஆகலை. ஸோ கன்க்ளூட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இரும்பு கடாய், அதே மாதிரி வந்து இந்த மண் கடாய், இது ரெண்டுத்துலேருந்து மட்டும்தான் நம்மளுக்கு போதுமான அளவு நியூட்ரியன்ஸ் வந்து ஒன்று பாதுகாக்கப்படுது இல்லை அதிகப்படுத்தப்படுது. இந்த அலுமினியம் கடாய் யூஸ் பண்ணேன்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த அலுமினியம் கடாயில் வந்து எல்லாத்தோட நியூட்ரியன்ஸுமே ரொம்ப குறைஞ்சிதுங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, நான் ரிசர்ச் பண்ணும்போது நிறைய விஷயங்களை தேடி கண்டுபிடிச்சி படிக்க வேண்டிய ஒரு இதில் இருந்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அலுமினியம் நம்ம சமைக்கும்போது இந்த அலுமினியம் துகள்கள் நம்மளோட சாப்பாட்டோட கலக்குது. அண்ட் அது வந்து ஒரு ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம், வருஷக்கணக்காக நம்ம அந்த அலுமினியம் யூஸ் பண்ணியே நம்ம சமைச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த அலுமினியம் உடம்புல அபரிமிதமாக சேர்ந்து ஞாபக மருதி நோய், அதாவது அல்சீமியஸ் டிசீஸை வந்து உண்டாக்குதுங்க. ஸோ முடிஞ்சளவு அலுமினியம் யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இது இல்லாமல் நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால பெருசாக ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க. ஸோ என்ன நம்ம சமைக்கிறோமோ அதில் குக்கிங் போது என்ன லாஸ் ஆகும் அந்த லாஸ் தான் எப்போவுமே வந்து அந்த நியூட்ரியன்ஸ் ஆகுது. ஸோ அதனால் ஒன்றும் பாதிப்பு கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த நான்ஸ்டிக் குக்வேர். ஸோ நான்ஸ்டிக் குக்வேரோட ஆக்சுவல் யூசேஜ் பார்த்தீங்கன்னா, ஆயில் வந்து நம்ம வந்து கம்மியாக யூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் நான்ஸ்டிக் குக்வேரை நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய கிளைண்ட்ஸ் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, பெரும்பாலும் இந்த கேள்வியை கேட்பேன் கிளைண்ட்ஸ் கிட்டே, ஒரு மாதத்துக்கு எவ்வளோ எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்க உங்கள் வீட்டில் அப்படின்ட்டுன்னு. அவங்க வந்து ஒரு அளவு சொல்லுவாங்க. அண்ட் என்ன மாதிரி பாத்திரங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்கன்னா, உடனே வந்து நான்ஸ்டிக் வேரும் யூஸ் பண்ணுறேன் மேம் அப்படின்வாங்க.
பட் பார்த்தீங்கன்னா அவங்க நான்ஸ்டிக் பேன் வாங்கியும் அவங்களுடைய எண்ணெய் யூசேஜ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நான்ஸ்டிக் பேன் ஆக்சுவலாக யூஸ் பண்ணுற விதம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ரொம்ப மினிமலாக யூஸ் பண்ணணும். ஆனால் நம்ம ஊர் சமையலுக்கு வந்து யாரும் அவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ நான்ஸ்டிக் வேர் யூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்குது. ஸோ நான்ஸ்டிக் வேர் வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு திங் ஆயில் மினிமலாக வச்சு சமைக்கணும். ரெண்டாவது ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மினிமம் ஃப்ளேமில் வச்சு சமைங்க. மூணாவது வந்து அதில் வந்து மரக்கரண்டியை தவிர வேறு எந்த கரண்டியும் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. நாலாவது ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்கள் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா அதில் ஸ்க்ராச்சஸ் விழ ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த நான்ஸ்டிக் குக்வேர் வந்து நம்மளுக்கு ரொம்ப நிறைய பாதிப்புகளை தரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து நான்ஸ்டிக் குக்வேரை வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர், இல்லை ரொம்ப மினிமைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அடிக்கடி அந்த நான்ஸ்டிக் குக்வேரை மாற்றுங்க. ஸ்க்ராச்சஸ் விழுந்துருச்சுன்னா உடனே நான்ஸ்டிக் குக்வேரை மாற்றுங்க. ஸோ நம்ம வந்து பெரும்பாலும் வந்து நம்மளுடைய இந்தியன் கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா அனிமியா ரத்த சோகை வந்து ரொம்ப ரொம்ப ப்ரிவலண்ட்டாக இருக்குங்க. இது ஆண் பெண் அப்படின்ற பேதமே கிடையாது, எல்லாருக்குமே காமனாக இருக்குது. ஸோ இந்த ரத்த சோகை வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு அவங்க வந்து சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறது, சிரப் சாப்பிட்றது, அதாவது டேப்லெட்ஸ் மாதிரி எடுத்துப்பாங்க. ஆனால் இதுக்கான ரொம்ப ரொம்ப சிம்பிள் சொல்யூஷன், வீட்டில் நீங்கள் வந்து இரும்பு கடாய் யூஸ் பண்ணலாம், இரும்பு தோசைக்கல்லை யூஸ் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவு இரும்பு கரண்டி, இரும்பு கரண்டியும் கிடைக்குது, ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். கத்தி, இரும்பில் வந்து கத்தி கிடைக்குதுங்க. காய்கறி நறுக்கும் போது நீங்கள் இரும்பு கத்தியை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் உங்களால் இரும்பை யூஸ் பண்ணி சமைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு 2 மாதத்தில் உங்களுடைய ஹீமோக்ளோபின் லெவல் அழகாக ஏறிடும். உங்களுக்கு ரத்த சோகை அப்படிங்கிற ஒரு விஷயமே அதுக்கப்புறமா லைஃபுக்கும் வராதுங்க. ஸோ நம்மளுடைய பாரம்பரியம் எப்போவுமே வந்து நம்மளை வந்து ஆரோக்கியமாக தான் வச்சுருந்துருக்கு. நம்ம தான் வந்து அதை நம்ம டெக்னாலஜி நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோனுக்காக எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டோம். இட் இஸ் பெட்டர் லேட் தென் நெவருங்க. ஸோ எப்போவுமே வந்து நம்மளுடைய தவறுலேருந்து நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஸோ பழையபடி நீங்கள் வந்து இரும்பு கடாய்க்கும் மண் சட்டிக்கும் மாறினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா இந்த மண் சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து தண்ணி விட்டு சமைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்கள் எல்லோரும் யோசிச்சு பாருங்களேன், இந்த மண்சட்டியில் சமைக்கும்போது அதோடைய டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக மாறுபடுங்க. ஆனால் நீங்கள் இதே வந்து நார்மல் குக்கிங்கில் பண்ணுங்கள், அதுக்கு டேஸ்ட்டும் இந்த மண்சட்டியில் பண்ணுறதுக்குமான டேஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப அபரிமிதமாக மாறும். எஸ்பெஷலி நான் வெஜிடேரியனுக்கு வந்து இந்த மீன் குழம்பு அப்படின்வாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இதோடைய அருமை நல்லாவே தெரியும். அண்ட் கீரை எஸ்பெஷலி நீங்கள் இதில் சமைக்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு 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 அழகான ஒரு வாசனை, அது ஒரு சுவை, அது வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் புரியும். ஸோ கண்டிப்பாக மண்சட்டி, இரும்பு கடாய் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஈஸியாக ஆரோக்கியம் வந்து வாசல் தேடி வந்து நிற்கும். அண்ட் அதே மாதிரி நான்ஸ்டிக் வந்து அந்த காலத்து நான்ஸ்டிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இரும்பு கடாய் தான். ஸோ ப்ராப்பராக அதை வந்து பாலிஷ் பண்ணி எண்ணெய் வச்சு பாலிஷ் பண்ணி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இரும்பு கடாயில் அடி பிடிக்கவே பிடிக்காது, ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும். ஸோ இதே மாதிரி நிறைய டிப்ஸோடு மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.